ஸோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் ஃபைவ்ல டைம். அதில் பார்த்தீங்கன்னா புக்குக்குள்ளே எக்ஸசைஸ், சில எக்ஸசைஸ் கொடுத்தோம் ஆக்டிவிட்டி மாதிரி, அந்த ஆக்டிவிட்டிக்கு தான் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 63ல பார்த்தீங்கன்னா, சஃபல் த கார்டு வித் நேம்ஸ் ஆஃப் மந்த்ஸ் அண்ட் ஆஸ்க் த ஸ்டூடெண்ட்ஸ் டு அரேஞ்ச். அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நிறைய கார்ட்ஸில் வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு எழுதிட்டு அதை சஃபல் பண்ணிவிட்டு அவங்கள வந்து அந்த ஆர்டராக அடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது புக் ஆக்டிவிட்டியில் செய்யணும் நீங்கள். அதே மாதிரி மார்க் அ கிரவுண்ட் வித் நேம்ஸ் ஆஃப் டேட்ஸ் வீக்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் ரன் இன் சர்க்கிள் அந்த டீச்சர்ஸ் சே ஃப்ரைடே. ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த மியூசிக்கல் சேர் மாதிரி. ஸோ ஒவ்வொரு டேட்ஸ் வந்து நீங்கள் எழுதிட்டு கிரவுண்டில் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி அவங்க வந்து ஓடணும். இவங்க ஏதாவது ஒரு டேட் சொல்லும்போது அந்த டேட்டில் உள்ள சர்க்கிளில் போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போய் நிற்கிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி. ஓகே சரி. அப்புறம் இதே மாதிரி பேஜ் நம்பர் 63ல டுடே இஸ் மண்டே, டுமாரோ இஸ் டியூஸ்டே, டுடே இஸ் ஃப்ரைடே. அப்போ டுமாரோ என்னது அப்படின்னா சாட்டர்டே. ஓகே ஸோ ஆக்டிவிட்டி பர்த்டே, உங்களுடைய பர்த்டே, உங்களுடைய ஃபேமிலி இந்த இதை பண்ணணும். ஆஸ் த ஃபாலோயிங் ஃப்ரம் த அபோ டேபிள், ஹூ இஸ் த ஓல்டஸ்ட் மெம்பர் ஆஃப் யுவர் ஃபேமிலி, ஹூ இஸ் த யங்கஸ்ட், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ். அதாவது யார் ரொம்ப வயசானவங்க, யார் கொஞ்சம் வயசு, அவங்களுடைய வயசு என்ன, அவங்க எப்போ 12th பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே ஸோ ஹூ இஸ் த ஓல்டஸ்ட் நம் மெம்பர் அப்படின்னா ஜோயல், ஹூ இஸ் த யங்கஸ்ட் ஒன் ஜோவன். ஓகே ஆக்டிவிட்டி 65ல பார்த்தீங்கன்னா எந்தெந்த டேட்டில் வந்து இந்த கேலண்டரில் பொங்கல், இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டேலாம் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் த ஃபெஸ்டிவல் கம் சூனர் ஃப்ரம் டுடே. ஸோ அதுக்கு பதில் கொஞ்சம் கொஸ்டின்ஸும் கேட்டு அதுக்கு வந்து நம்ம பதில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே ஸோ பார்த்திங்கன்னா பொங்கல் பார்த்திங்கன்னா ஜனவரி 15 வெனஸ்டே, இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் 15 சாட்டர்டே, ரிப்பப்ளிக் டே வந்து ஜனவரி 26 சண்டேயில் வருது. அப்போ விச் ஃபெஸ்டிவல் கம்ஸ் சூனர் ஃப்ரம் டுடேன்னு பார்த்திங்கன்னா பொங்கல். ஹவு மெனி டேஸ் ஆர் மோர் ஃப்ரம் டுடே டு செலிப்ரேட் அ ஃபெஸ்டிவல்னு பார்த்திங்கன்னா 12 weeks 13 days. விச் ஃபெஸ்டிவல் கம்ஸ் லாஸ்ட் பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே. ஹவு மெனி மந்த்ஸ் ஆர் தேர் இன் பிட்வீன் த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஃபெஸ்டிவல்னு பார்த்தீங்கன்னா 6 months. ஓகே ஸோ ஆக்டிவிட்டி நம்பர் 66ல பார்த்தீங்கன்னா ஃபில் த பாக்ஸ் யூஸிங் த கேலண்டர் 2019. ஸோ இதை நம்ம ஃபில் பண்ணணும், அது புக்கில் இருக்கும், நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபில் ஆகிருக்கும். ஓகே ஸோ ஆக்டிவிட்டி பேஜ் நம்பர் 67ல பார்த்தீங்கன்னா கேல்குலேட் த டோட்டல் நம்பர் ஆஃப் டேம் ஹாலிடேஸ். ஸோ இந்த டேம் ஹாலிடேஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகே 67ல பார்த்தீங்கன்னா மந்த்ஸ் வித் 31 days, அதாவது 31 நாள் உள்ள மாதமும் 30 மாதம் உள்ளதும். இதில் பிப்ரவரி வராது. ஸோ 31 வரை ஜனவரி, மார்ச், மே, ஜூலை, ஆகஸ்ட், ஓகே அக்டோபர், டிசம்பர், ஏப்ரல், ஜூன், செப்டம்பர், நவம்பர் எல்லாமே வந்து 30 days உள்ளது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிவன் அ பிளாங்க் கிளாக் அண்ட் ரெக்கார்டிங் ஷீட், தே ட்ரா hands on their clock, leave it in their desk, music begins, students dance around moving from desk to desk. இதுவும் இதே மாதிரி இந்த மியூசிக்கல் சேர் மாதிரி ஒரு கான்செப்ட் தான், நீங்கள் செஞ்சு பார்க்கணும். ஓகே ஹவு மெனி மினிட்ஸ் கேன் யூ டேக் டு டூ திங்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இன் யுவர் ஹோம், பாயிலிங் 1 liter வாட்டர், ஃபில்லிங் எ டப், கிளீனிங் யுவர் பெட்ரூம், இதுக்கெலாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகே ஃபில்லிங் டப் பார்த்தீங்கன்னா 20 minutes, கிளீனிங் யுவர் பெட் பார்த்தீங்கன்னா 50 minutes இதெல்லாம். ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.